நூடுல்ஸ் சாப்பிட்றேன் உனக்கே எவ்வளோ அரிப்பு இருக்குன்னா கொத்து புரோட்டா சாப்பிட்றேன் எவ்வளோ அரிப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் படம் இருக்குது. படம் வர மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்குது, பண்ணா இருக்குது. படம் ஓகே தான் போகிறோம், நல்லா தான் இருக்குது. என்னத்துல வரா படத்துல என்ன இந்த லிவிங்கா இருக்கிறது ஒரு டிஃபரன்ஸா காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்லை. இட்ஸ் அ வெரி குட் மூவி, இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். சித்தார்த்துக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம் சார். மூவி டக்கரா இருந்தது. எஸ் எஸ் சூப்பரா இருந்தது சார். இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ், லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி இன்ஸ்பிரே, ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. டோன்ட் மிஸ் த மூவி. அதேன் டக்கரா இருந்தது சார் மூவி. படம் செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது. வாலிப பசங்களாம் பார்க்கலாம், வாலிப பொண்ணுங்களாம் பார்க்கலாம். அதாவது முக்கியமாக வந்து லவ்வர்ஸ் பார்த்தாங்கன்னா ஒரே விஷயத்தில் திருந்துவாங்க. எந்த லைஃப் உள்ள அந்த எப்படி எந்த லவ்வர் லைஃப் உள்ள வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் பிரியாதீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் முக்கியம்னு பசங்க சொல்லுவானுங்கன்ற எண்ணம் இந்த படத்துலேருந்து வரும். ஏன்னா அவன் ஃப்ரெண்டை காப்பாத்துக்காக இவனோட ஆளே ஒரு அரை ஒன்று விட்டு நீ போடி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றுவான். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. சில சீன் மட்டும் ப்ளர் பண்ணிக்கிறாங்க, அது என்ன அவங்களுக்கு கஷ்டமாக தெரியல, நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க முடியாதுன்றாங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, நியூ ஆக்டர் போல அவங்க ஹீரோயினு பார்க்க நல்லா இருந்தாங்க, க்யூட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டுன்னு பார்த்தா வாலிப பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. சித்தார்த்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஏழை, அவர் முன்னேறணுன்றது சென்னையில் வந்துட்டு வர அதில் படுற கஷ்டத்தில் இந்த பொண்ணை வர காப்பாற்றின்னு ஓடுறது தான் மூவியை. ஸோ நல்லாயிருக்கு, லவ்வர்ஸாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா நடிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சது யோகி பாபு ப்ரோ. அவர் இருந்தார்லே ஃபன்னு தான், சரியான சிரிப்பு அவர் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் வில்லன்னு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் காமெடியாகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேயும் காமெடியாக தான் இருக்கிறாரு, காமெடி பண்ணுறா. யோகி பாபு வில்லனை வச்சு காமெடி பண்ணுறாப்புல மஜாவாக இருந்துச்சு. ஆ ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் பார்க்கலாம், என்ன பதவி பார்க்கலாம். கொஞ்சம் குழந்தைங்களை வைட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆ நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயினுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கம்பேக் மூவி, ரொம்ப நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லா சீன்ஸ்லையுமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சொல்லவே வேணாம், யோகி பாபு சாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்ல வேணாம், ஒரு வில்லனை கூட ஒரு காமெடியாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்க்குறது தானே, ஒரு வில்லனை வில்லனாகவே கொண்டு போயிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதில் கொஞ்சம் காமெடி சீன்ஸும் கொஞ்சம் கலந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோடய ஃபீலிங்ஸ் அதை நான் சொல்கிறேன். ஆ நல்லா ஓர்த் வாட்சிங் தான், வர்த் வாட்சிங் தான் படம். நல்லாயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற படம் தான். செகண்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் அப்படி இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டான படம், நல்லாயிருக்கு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஆ நல்லா, அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கு, ரெண்டு பேருந்துமே நல்லா போயிருக்கு. சூப்பராக இருக்குது, அவர் வந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா அட்டெம்ட். அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவே நல்லா அட்டெம் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆமாம் ஜி, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோவா ரோல் வரல, சின்ன ஒரு ரெண்டு ரோல் தான் வராரு, டபுள் ஆக்ஷனு. செகண்ட் ஹாஃபில் தான் பயங்கரமாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்குது, இன்ட்ரோவுக்கு அப்புறம் படம் பார்க்க தோணுதா? அப்படிலாம் இல்லை ஜி, இன்ட்ரோவுக்கு அப்புறம் படம் வந்து ஃப்ளோவாக போச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எப்படின்னா கதை கொண்டு போகிறாங்க, எப்படி எப்படின்ட்டு அந்த கதையை கொண்டு போகிறாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து அதை வேறு லெவல் பண்ணிட்டாங்க, காமெடியோட சேர்ந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சித்தார்த்துக்கு இந்த படம் என்ன மாதிரி இது வரைக்கும் பண்ணாத படம் மாதிரி இருக்குமா, இல்லை ஆல்ரெடி பண்ண படம் மாதிரி? இல்லை இல்லை ஜி, பண்ணாத படம் தான் இது வரைக்கும். அவள் லவ் ஜோனர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ரொமான்டிக் நல்லாயிருக்கு, அவருக்கு பயங்கரமாக செட் ஆயிருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது சீன்ஸ் எல்லாம், வில்லனு கூட காமெடியாக அப்படின்றாங்க. இல்லை ஜி, காமெடி வந்து வில்லன் வந்து காமெடி, வில்லன் சீரியஸ் தான், ஆனால் அங்கே வந்து யோகி பாபு வச்சதுனால அது காமெடியாக தெரியுது நம்மளுக்கு, அதனால தான், வேறு எதுவுமே இல்லை. குடும்பங்களும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படி சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா லவ் சீன்றதுனால ரொமான்டிக் சீன் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படத்தில் என்ன மெசேஜ் மெசேஜ் தான் ஜி, என்னென்னா நம்ம பணத்துக்காக எதுவும் செய்யலான்னு நினைக்கக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பணத்துக்காக நம்ம தரத்தை விட்டு தரக்கூடாது, அவ்வளோதான் ஜி. நான் வந்து டக்கர் படம் பாட்டு வந்துருக்கிறேன், ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. புதுசாலாம் எல்லாம் எதுவும் இல்லை, சேம் காப்பி அட்ரஸ் அப்பையா பையா படங்க அப்படி தான். பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தாலி வெள்ளி இந்த மாதிரி தான் போட்டுட்டு சித்தார்த்.
சித்தார்த் சூப்பரான ஜாலியாக பண்ணியிருக்காப்புல ஃபன்னாக இருக்குது அவ்வளோ ரொம்ப பெருசாக கருத்துலாம் பெருசாக எதுவும் இல்லை.